திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து அதிமுக மேலே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அதில் முக்கியமானது என்னென்னா தமிழ்நோடோட கடன் வந்து ஐந்து லட்சம் கோடியாக வந்து அதிகமாகிவிட்டது விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதே போல் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நஷ்டத்தில் எங்குது அதை வந்து லாபம் ஈட்டுற மாதிரி வந்து அதை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் போன குற்றச்சாட்டுகள்லாம் அதிமுக மேலே வச்சாங்க பிரதான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து அதிமுக மேலே திமுக வச்சாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பட்ஜெட் எட்டுருங்க அப்போ ஏன்னா கொரோனா நெருக்கடி இருந்தது இப்போ வந்து இரண்டாவது பட்ஜெட் அதுக்கான ஒரு கிராஃபே இல்லையா சார் நாங்கள் வந்து அடுத்த பட்ஜெட்டாவது இதை செய்வோம் இல்லை எதிர்காலத்தில் இப்படி செய்வோம் அப்படின்னு எந்த ஒரு எதையுமே நோட் பண்ணலையே அந்த இடத்த இல்லை அது அறிவிப்புகள் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அரசு பதவியேற்ற நாள் முதலே வந்து நலிவடைந்த இந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் மறுசீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் நான் கூட வந்து ஒரு நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனத்தை பற்றி ஒரு செய்தி கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தேன் நான் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் ஒரு நிதி நிறுவனம் அது எதுக்குன்னா தமிழ்நாட்டில் நலிவடைந்த பிரிவினருக்கு வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு முதலீடுகளை வரவேற்பதற்கென்று ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது அந்த நிறுவனத்தோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா பேங்க்ஸு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அழைச்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஏழைங்களுக்கு வீடு கட்டி தரதுக்கு நீங்கள் கம்மி வட்டியில் பணம் கொடுங்கன்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவழைக்கிறதுக்காக ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருந்துச்சு அஞ்சு ஆ அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அதோட தலைமை செயல் நிர்வாகி ராஜா கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் பேர் தலைமை செயல் நிர்வாகி அவருக்கு வந்து வருஷ சம்பளம் ஒரு கோடி ரூபாய் வருஷ சம்பளம் வருஷ சம்பளம் அவர் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை வேலை செஞ்சது வருஷ சம்பளம் ஒரு கோடி ரூபாய் நான் வந்து அந்த நிறுவனத்தோட நான்கு ஆண்டு செயல்பாடுகளை எல்லாம் ஆராய்ந்து இந்த நிறுவனம் இவ்வளவு பேர் இவ்வளவு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பத்து பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு வரல மூணு வருஷமா இவங்க எல்லாம் தென்ட சம்பளம் வாங்கிட்டு வராங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டுரையை எழுதினேன் அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அந்த வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா சொன்ன ஒரு சிஇஓ அவரை நீக்கிவிட்டு சர்வீஸ்ல இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு தலைவராக போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட இதனால் மட்டும் வருஷத்துக்கு முந்நூறு கோடி ஒரு கோடி ரூபா மாதத்துக்கு ஒரு கோ வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் மிச்சம் அரசுக்கு இந்த 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 தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட இந்த நான் இப்போ சொன்ன இந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா வெளியில் பப்ளிக்க அறிவிப்புலாம் வந்திருக்காது ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது நான் சொல்கிற கதை ஒரு ஆறு மாத கதை இது நான் கட்டுரை எழுதிய உடனேயே அரசு கவனத்துக்கு சென்று முதல்ல அந்த சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ரிமூவ் பண்ணாங்க இன்னும் ரெண்டு மூணு பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய மகளை அங்கே ஒரு பெரிய சம்பளத்தில் வேலைக்கு வைக்க முயற்சி செய்தார் அதுவும் நிறுத்தப்பட்டது இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறதுக்கான வேலைகளை தீவிரமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போல் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை வந்து ரிவம்பு பண்றதுக்கான ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு பட்ஜெட்டில் பட் அது ஒரு நிதி ஒதுக்கீடு அவசியம் இல்லை இல்லையா தமிழக